रोटी संग रविशेखर कथानायकन कष्ट नीव नगे कड़ी अमर रोटरी संग उ उदयकुमार मतलब
நீ எப்படி இருக்கியோ அதபோலதான் அந்த பையனை மாற்றணும். நீ எந்த வகையில ஒழுக்கமுடையவனா இருக்கியோ அதே போல உனக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பத்து மாணவர்களை நீ ஒழுக்கப்படுத்தணும். நீ எப்படி இருக்கணும், பள்ளிக்கு வரணும்னா எப்படி இருக்கணும், என்னுடைய உடல் வாங்க எப்படி இருக்கணும், உன்னுடைய ட்ரெஸ் மேக்கிங் எப்படி இருக்கணும், உன்னுடைய வந்து அதாவது முடியினுடைய ஸ்டைல் எப்படி இருக்கணும், இதெல்லாம் மிக முக்கியம். இதை வச்சுதான் தீர்மானிக்கிறாங்க ஒரு மாணவனுடைய பர்சனாலிட்டி. ஒரு மாணவனுடைய பர்சனாலிட்டி வந்து சும்மா வந்து இடம் பார்த்தவொடனே வந்து தீர்மானிச்சிருவாங்க, இந்த பையன் எப்படி இருப்பான், இந்த பையன் நல்ல பையன், இந்த பையன் எப்படி எந்த வகையில் இருக்கான் அப்படின்றத அவனுடைய பாடி லாங்குவேஜ் சொல்லக்கூடிய உடலமைப்பு வந்து பார்க்கலாம். இதுதான் மிக முக்கியமா இந்த சிறப்பா இருக்கும். தமிழ்நாட்டுங்கிற நாடு இதே போல மற்ற இடங்களும் சிறப்பா இருந்தா இந்தியா என்ற ஒரு நாடு ஒரு சிறந்த வல்லரசு நாடாக மாறும். அதெல்லாம் யார் கையில் இருக்கு, நான் மாணவ செல்வங்கள் ஆகிய உங்களுடைய கையில் தான் இருக்கு. அதனால ஐயா அவர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய அறிவுரைகளை கேட்டு அதன்படி அனைத்து மாணவ செல்வங்களும் நடந்து கொள்ள வேண்டுமோ கேட்டுக்கொள்ளேன். உதாரணம் நான் வந்து இன்னைக்கு ஒரு உறுதிமொழி சொல்றேன், எந்த காலத்து மட்டும் பள்ளி வளாகத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை நான் வந்து அழிக்க மாட்டாங்க. எக்காரணத்தை கொண்டோம் பள்ளி வளாகத்தில் சொல்றேன், எக்காரணத்தை கொண்டோம் பள்ளி வளாகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய எந்த சொத்தையும் நான் அழிக்க மாட்டேன், எந்த சொத்தையும் சேதப்படுத்த மாட்டேன். இது நீங்க சிறந்த உறுதிமொழி எடுத்துக்கணும். ஏன்னா நாங்க தினத்தரும் வந்து நாங்க மீட் பண்றோம், தேர்வு அப்போ போது நாங்க நிறைய மீட் பண்றோம். தண்ணீர் வந்து மாணவர்களுக்காக வைக்கக்கூடிய தண்ணீர் குடம், தேர்வு முடிஞ்ச உடனே அந்த தண்ணீர் குடத்தை உயர்ந்து மாடியிலிருந்து தூக்கி கீழப்படுவோம், உடையும். டாய்லெட் வந்து மாணவர்களுக்கு நிறைய பேர் கேட்டு நாங்க வாங்கி செஞ்சு வச்சிருக்கோம், அந்த டாய்லெட்டுக்கு அதை உடைக்கிறோம், டேப் உடைக்கிறோம். இதெல்லாம் எங்களுக்காக இல்ல, உங்களுக்காக தான். நீங்க சுகாதாரமான நீர் குடிக்கணும், சுத்தமா இருக்கணும் அப்படின்றதுக்கு நாங்க செய்யறோம். ஆனா இந்த செயல்பாடுகள்லாம் வந்து நீங்க வந்து அதை அழிக்கிறது வந்து எங்களுக்கு மனவேதனை அடிக்குது. அதனால இது போல செயல்பாடுகள்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற உறுதிமொழி நீங்க எடுத்துக்கிட்டீங்க, அதன் பிரகாரம் நடந்து கொள்ள வேண்டும். ஐயா அவர்கள்லாம் வந்திருக்காங்க, அவங்க சொல்லக்கூடிய அறிவுரை கேட்டு அனைத்து மாணவ செயல்களும் நடந்து கொள்ள வேண்டுமாய் அன்புடன் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைமையேற்று இருக்கக்கூடிய இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அன்பிற்குரிய ஜிபிஆர் அவர்களே, இந்த பள்ளியினுடைய உதவி தலைமை ஆசிரியர் இருக்கக்கூடிய சகோதரி அமளி அவர்களே, இந்த பள்ளியினுடைய உதவி தலைமை ஆசிரியர் பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய கோவிந்தராஜ் அவர்களே, இன்றைய தினம் இந்த சீருடையை நாட்டு நலப்பணி திட்ட ஆசிரியரும் நல்லாசிரியருமான விருது பெற்றிருக்கக்கூடிய இனிய நண்பர், நம்முடைய அன்பிற்குரிய நண்பர், உங்கள் அன்பிற்குரிய ஆசிரியர் மா எஸ் எம் கே என்று அழைக்கக்கூடிய மோகன்குமார் அவர்களே, இந்த இனிய நாளில் இந்த பள்ளி மாணவர்களுக்கு இந்த சீருடையை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய ரோட்டரி சங்கத்தினுடைய முன்னாள் உதவி ஆளுநர் அசிஸ்டன்ட் கவர்னர் இந்நாள் சூரிய ஜுவல்லரி கடத்தியவர்களுக்கு அதனுடைய உரிமையாளரான ஒரு 300 பேருக்கு அன்னதானம் அளித்தோம். அதற்காக நன்றி வழங்கி அதை துவக்கி வைத்தவர் இன்றைக்கு உதவி தரம் நீட்டிருக்கக்கூடிய அவருக்கு அந்த நிகழ்ச்சிக்கும் இன்றைய வழங்கக்கூடிய இந்த பள்ளியில கொடுக்கறது ஏழை மாணவர்கள் அந்த ஆசிரியருடைய சாமர்த்தியத்தால அவர்கிட்ட சொல்லி அருகி உதவி பெற்று கொடுத்திருக்கிறார்கள். அது ஏதோ இலவசமா கிடைத்தா நமக்கு கொஞ்சம் பலம் கம்மி தான் தெரியும். ஆனால் அதை பத்திரமா வச்சிருந்து அவருடைய பணிகளுக்கு செல்கின்ற போது இந்த சீருடையை உண்மையாக அழிந்து சென்று நாட்டிற்கு நலப்பணி நாங்களும் சேவைதான் பண்றோம், நீங்களும் சேவைதான் பண்றோம். நாங்கள் இங்கே கொஞ்சம் வசதி படித்தவர்களை வாங்கி வசதி இல்லாதவர்களுக்கு கொடுக்குறோம், இவர் வளர வசதி உள்ளவர்கள் பொருளுதவி அளிக்கிறார்கள், அந்த பொருளுதவியால் தான் இந்த உதவிகள் எல்லாம் செய்யப்படுகிறது.